ஏ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சென்சிங் பிளாக்ஸ் கேட்டகரியை பற்றி தான் காய்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் கண்ட்ரோல் பற்றி பார்த்துருந்தோம், இந்த சென்சிங் பற்றி பார்க்கலாம். சரி வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டச்சிங் மவுஸ் பாயிண்டர், அதாவது மவுஸ் பாயிண்டர் டச் ஆகுதான் செக் பண்ணுறது. இந்த சென்சிங்னாலே ஒரு இது தான் காய்ஸ், மேக்ஸிமம் கண்டிஷன்ஸ் தான். இப்போ இங்கே பாருங்கள், இது மாதிரி எல்லாமே கண்டிஷன்ஸ் தான் நம்மளுக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இஃப் தென்ல வந்து இந்த கண்டிஷன் போடணும், அதுக்கு நம்ம இந்த சென்சிங் பிளாக்ஸ்லேருந்து தான் மேக்ஸிமம் கண்டிஷன்ஸ் போடுவோம். அடுத்து ஆப்ரேட்டர்ஸ்லேருந்து போடுவோம், அது மாதிரி தான் காய்ஸ். ஓகேவா? சரி வாங்க, இஃப் டச்சிங் மவுஸ் பாயிண்டர்னால் மவுஸ் பாயிண்டரை டச் பண்ணுதா இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட்டு டச்சிங் கலர், இந்த கலர் நம்ம ப்ரெஸ் பண்ணால் என்ன கலர் வேணாலும் மாற்றிக்கலாம். இப்போ வாங்க, நான் ஒரு ரெட் மாற்றுறேன் வச்சுக்கலாம். நம்ம இங்கேருந்தே கூட பண்ணலாம், அப்படியே இந்த இதை ப்ரெஸ் பண்ணால் அப்படியே வரும். இதில் நம்ம ஏதாவது கலர் சூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் போட்டிருக்கேன், இப்போ டச்சிங் ஒயிட் வந்து ட்ரூ, ஏன்னா ஒயிட் தான் பேக்ரவுண்டு. சரி வாங்க கைஸ், அடுத்து நெக்ஸ்ட்டு போகலாம். ஓகே, கலர் ஒரு கலர் இஸ் டச்சிங் இன்னொரு கலர். ஓகே, இது என்னென்னா இப்போ எல்லோ இருக்குது, எல்லோன்ற கலர் இந்த ஒயிட்டுன்ற கலரை டச் பண்ணுதா, ட்ரூவா? ஆ, ஏன்னா நம்ம கேட்ச் ஒயிட் எல்லோ ஒயிட் பேக்ரவுண்டு டச் பண்ணிகிட்ருக்கு, ஸோ அதுதான். ஓகே, டிஸ்டன்ஸ் டு மவுஸ் பாயிண்டர், அதாவது மவுஸ் பாயிண்டர்லேருந்து டிஸ்டன்ஸ். இப்போ பாருங்களேன் கைஸ், டிஸ்டன்ஸ் மாறிட்டே இருக்கும், ஏன்னா நம்ம இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கும்ல, தட்ஸ் வை. இது மாதிரி அப்பப்போ டிஸ்டன்ஸ் மாறும். நம்ம இந்த பிளாக்கு நம்ம மவுஸ் பாயிண்ட் எங்கே இருக்கோ அதுலேருந்து அந்த கேட்ச் பாயிண்ட்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதுதான் கைஸ் போடுறது, எக்ஸாக்டாக இருக்கும், அக்யூரேட்டாக. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு வாட்ஸ் ஆஸ்க் வாட்ஸ் யுவர் நேம் அண்ட் வெயிட். ஓகே, இந்த பிளாக் என்ன யூஸ்னால், இப்போ இதை பாருங்களேன், இதை போட்டால் நம்ம நேம் என்னன்னு இது கேட்கும். நம்ம ஜேபிஜின்னு நம்ம சும்மா போட்டுக்கலாம், ஜேபிஜே. ஓகே, அது அப்படியே நேம் சேவ் ஆகிடும். அந்த நேமை எப்படிடா ஸ்க்ரீனில் காட்டுறதுன்னு தானே கேட்குறீங்க, அதுக்கு ஒரு வழி இருக்குது. இந்த ஆன்சருன்ற நேம் இருக்கும், இதை இப்படி ப்ரெஸ் பண்ணால், அந்த இது செக் பாக்ஸை ப்ரெஸ் பண்ணால் வந்துடும் ஆன்சர் நம்மளுக்கு, ஆன்சர்னு போட்டு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு கீ அப்பேரோ ப்ரெஸ், இது வந்து அப்பேரோ கீ ப்ரெஸ் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு தான். ஒரு நிமிஷம் இருங்களா காய்ஸ், இப்போ ஆமாம் ஃபால்ஸ், ஏன்னா நான் அப்பேரோ ப்ரெஸ் பண்ணல, ஸோ எனக்கு ஃபால்ஸ்னு காட்டுது. அதுவே நீங்கள் அப்பேரோ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அது இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ட்ரூன்னு காட்டும். இப்போ பாருங்களேன், ஓ வேறு இடத்துக்கு மாறிடுச்சு, இப்போ அப்பேரோ ப்ரெஸ் பண்ணிருக்கேன், இப்போ பாருங்கள் டூன் காட்டு, ஏன்னா நான் அப்பேரோ ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் மவுஸ் டவுன், மவுஸ் டவுன்னா இப்போ ஆ இஃப் மவுஸ் டவுன் ஹார் அவர் பிளாக் போட்டு, இஃப் மவுஸ் டவுன் தென் சும்மா லுக்ஸில் சேஞ்ச் கலர் எஃபெக்ட் இல்லாமல் கோஸ்ட் எஃபெக்ட் பை டூன்னு போட்டுடலாம். இப்போ பாருங்கள் காய்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது, இந்த இதை ரன் பண்ணிட்டா அப்படியே சேஞ்ச் ஆகிடும். மவுஸ் டவுன்னா மவுஸ் தொடுதுன்னு அர்த்தம். ஓகேவா காய்ஸ், வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். நம்ம நெக்ஸ்ட்டு மவுஸ் எக்ஸ் அண்டு மவுஸ் ஒய், இது மவுஸோட எக்ஸ் எவ்வளோ மவுஸோட ஒய் எவ்வளோன்னு காட்டுறது. ஓகே, செட் ட்ராக் மோட் டு ட்ராகபிள், இது தான் காய்ஸ். இப்போ பாருங்களேன், இங்கே ப்ராஜெக்ட் பேஜ், ப்ராஜெக்ட் பேஜ் போனால் நம்மளால் ட்ராக் பண்ண முடியாது, வேறு யாராச்சும் யூஸராக இருந்தால் ட்ராகே பண்ண முடியாது. நம்மனால் நம்ம தான் எடிட் பண்ணணும், ஸோ ட்ராக் பண்ண முடியும். அவங்களால ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ராகே பண்ண முடியாது இந்த ப்ராஜெக்ட் பேஜில் இருந்துக்கிட்டு. ஆனால் இப்போ நம்மளால முடியுது, ஏன்னா நம்ம ட்ராகபிளில் எனேபிள் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், சென்சிங் செட்டு ட்ராக் மோட்டும் நாட் ட்ராகபிள் போட்டு இங்கே ட்ராக் ஆகும்,
அதுவே நீங்கள் ப்ராஜெக்ட் பேஜ் போனீங்கன்னா ட்ராக் ஆகாது பார்த்தீங்களா. இதுதான் இந்த ட்ராகபிள் நான் ட்ராகபிள். ஓகே சரி வாங்க கைஸ் அடுத்து போகலாம். லவுட்னஸ், லவுட்னஸ்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ சவுண்டாக இருக்குது அந்த லவுட்னஸ் நம்ம வச்சோம்ல அதை கண்டுபிடிக்கும் அது. ஓகே டைமர், டைமர் ஸ்டார்ட் பண்ணுறது. இப்போ டைமரோட டைம் எவ்வளோ, ஒரு டைமர் ஓடிட்டே இருக்குங்க எப்போவுமே அந்த டைமரோட இது வேல்யூ. இங்கே இந்த ரீசெட் டைமர் கொடுத்தா டைமர் ரீசெட் பண்ணிடலாம். பேக்ட்ராப், இங்கே பாருங்க பேக்ட்ராப் நேம் ஆஃப் ஸ்டேஜ். ஸ்டேஜ்னா ஒன்று ரெண்டு ஸ்டேஜாக நம்ம பிரித்து போடுவோம். அந்த இதில் இதுதான் பேக்ட்ராப் நேம். பேக்ட்ராப் நேம் என்ன, நம்பர் என்ன, வால்யூம் என்ன, மை வேரியபிள் எல்லாம் எல்லாம் போடலாம். மை வேரியபிள்னால் அது நான் உங்களுக்கு அப்புறம் என்னன்னு சொல்கிறேன் கைஸ். சரி வாங்க இப்போ கரண்ட் இயர், இந்த வருஷம், இது இந்த வருஷம் அது மாதிரி. டேஸ் சின்ஸ் 2000, இங்கே பாருங்க 2000 இருந்து எத்தனை வருஷம், எத்தனை டேஸ் அதை சொல்லுது இது. ஓகே லாஸ்ட் யூசர் நேம், இப்போ என் யூசர் நேம் பார்த்தீங்கன்னா டிவி தி ஸ்க்ராச்சர்னு உங்களுக்கே இங்கே தெரியும். அதை நம்ம யூசர் நேம் என்னன்றதை இந்த பிளாக் போட்டுக்கலாம். இந்த பிளாக்கை ப்ரெஸ் பண்ணால் நம்ம யூசர் நேம் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆஸ்க் வேணாம். இப்போ லுக்ஸில் போய் சே ஹலோ, இருங்க இன்னொன்று நட் பண்ணிக்கலாம். இது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். சே ஜாயின் வந்து ஹலோ நம்ம யூசர் நேம் இந்த ஆன்சர் எடுத்துருவாங்க. ஓகே எப்போவுமே நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வென் க்ரீன் ஃப்ளாக் கிளிக்டே போட்டு பண்ணுங்கள். அப்படின்னா தான் க்ரீன் ஃப்ளாக் கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் சே ஹலோ டிவி தி ஸ்க்ராச்சர் என் பேரை போட்டு அதை சொல்லிடுச்சு. ஓகே சரி ஓகே காய்ஸ் நம்மளுக்கு சென்சிங் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னொரு புது டாப்பிக்கோடு சந்திக்கிறேன். டில் தென் பை பை ஃப்ரம் தருண்.